தேசம் சிறப்பு செய்திகள். கோவிட் நோய் தொற்று பாதிப்பு உணவக உரிமையாளர்களை விட்டு வைக்கவில்லை. உணவை பொட்டலமிட்டு விற்க முடியாமல் தவிர்க்கின்றனர். தேசம் செய்திகளுடன் குணாளன் மணியம். கோவிட் 19 நோய் தொற்று ஏழை பணக்காரன் என்பது தெரியாது என்பதற்கு ஏற்ப இதன் பாதிப்பு யாரையும் விட்டு வைக்கவில்லை. உணவக உரிமையாளர்களும் இதற்கு விதிவிலக்கா என்ன? வணக்கம் நேர்களே, நான் தேசம் குணாளன் மணியம். கோவிட் 19 உலகளவில் வந்துட்டு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் மலேசியாலையும் இது கிட்டத்தட்ட 2500 பேரை வந்து எட்டியிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள். அதே நேரத்தில் மரண எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. இந்த வேளையில் வந்து இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அரசாங்கம் விதிச்சிருக்காங்க பாதுகாப்பு கருதி. இதனால் வந்துட்டு பலரும் தங்களுடைய அன்றாட வருமானத்தை இழந்து தவிக்கிறார்கள். இதில் குறிப்பாக வந்து நம்ம கடந்த காலங்களில் நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இந்த முடி, அதாவது முடி திருத்துறவங்களை நம்ம பார்த்தோம். முடி திருத்துவர்கள், அப்புறம் வந்துட்டு பூ வியாபாரிகள், ஸ்டால் கடை நடத்துனர்ந்து பலரை நம்ம பார்த்தோம். இது கலைஞர்களையும் நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா உணவகங்கள், இந்த உணவக நடத்துனர்கள், உணவகங்கள் நடத்துனர்கள் பார்த்திங்கன்னா நாடு தழுவிய அளவில் வந்துட்டு பெரிய பெரிய உணவக நடத்துனர்கள், குறிப்பாக இந்திய உணவக உரிமையாளர்கள் வந்து இதில் பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். உணவக நடத்துனர்கள் வந்து இப்போ உள்ள நிலைமைப்படி பார்த்தா நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையில் அவங்க உணவை விற்பனை செய்யலாம், தங்கள் கடையை திறந்து வைத்திருக்கலாம். ஆனால் வாடிக்கையாளர்கள் கடையில் அமர்ந்து உணவு உட்கொள்ளக்கூடாது. அவர்கள் அதனை, அதாவது பொட்டலமிட்டு வீட்டிற்கு கொண்டு வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்றது வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டு ஆணை. நாடு தழுவிய நிலையில் உணவக உரிமையாளர்கள் அல்லது அதன் நடத்துனர்கள் உணவை பொட்டலமிட்டு விற்க முடியாமல் தவிர்க்கின்றனர். கடையை மூடினால் எல்லாம் பாழாய் போய்விடும் என்பதால் நடப்பு பயன்பாட்டு செலவுகளை சமாளிக்க கடையை திறந்தால் உணவு பொட்டலத்தை வாங்க 10 கூட வரவில்லை என்கின்றனர் உணவக உரிமையாளர்கள். கோவிட் 19 நோய் தொற்று காரணமாக அரசாங்கம் பிறப்பித்துள்ள நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை பலரையும் பாதித்துள்ளது. இதில் குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகள் பெரும் பாதிப்புள்ளாகி வருகின்றனர். இதனால் தாங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல உணவக உரிமையாளர்கள் வந்து தேசத்தோடு தொடர்பு கொண்டு சொன்னார்கள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஏன்னா ஒரு ஒரு கடையில் வந்து ஒரு உணவக உரிமையாளர் அழைத்தார் கிள்ளாங்கிலிருந்து. அவர் சொல்ல விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கூட ஒரு நாளைக்கு கடைக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால எல்லாருமே சமைச்சு வீட்டில் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். தன்னுடைய உள்ள குமுறலை வந்து அவர் பகிர்ந்து கொண்டார். அதாவது மக்கள் வீட்டில் சாப்பிட்றது அப்படின்றது அவங்களோட உரிமை, நம்ம அதை கேட்க முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க, சாப்பிடுவாங்க. இருந்தாலும் கூட நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம் என்று அந்த உணவக உரிமையாளர் வந்து சொன்னார். அது உண்மைதான். உணவக உரிமையாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்போது பொதுவாக கோலாலம் வட்டாரத்தில் இந்த பிரிஃபீல்ஸு, கிளாங், இந்த மாதிரி குறிப்பிட்டு பல பல ரவாங், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பரபரப்பான நகரங்களில் இருக்கக்கூடிய உணவகங்கள் வந்து நிறைய வாடிக்கையாளர்களும் ரொம்ப அப்படியே குறைஞ்சி கிடப்பாங்க. இப்போ குறிப்பாக இந்த பன்சார் பிரிஃபில் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு கடையிலையும் வந்து குறிப்பாக இந்தியர்களுடைய கடையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிரச்சனை இப்போ வந்து தலை தூக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்திய முஸ்லீம் உணவக உரிமையாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய உணவகத்திலையும் பார்த்திங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க, அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பலரும் எங்கிட்ட அடித்து சொன்னாங்க, அழைத்து சொன்னாங்க பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்று. நாடு தழுவிய நிலையில் இருக்கும் உணவக உரிமையாளர்கள் நடத்துனர்கள் பெரும் பாதிப்புள்ளாகி இருப்பதாக தேசம் தொலைக்காட்சியிடம் தங்கள் உள்ள குமுறலை வெளிப்படுத்தினர். இந்த நடப்பு சூழல் பலருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உணவக உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தவித்து வருகின்றனர். இந்த நடமாட்டு கட்டுப்பாட்டு ஆணை அனைவரையும் வீட்டில் அமர வைத்து விட்டதால் பலரும் சுயமாக சமைத்து சாப்பிடுகின்றனர். வீட்டில் இருக்கும் அவர்கள் சுயமாக சமைத்து சாப்பிடுவதில் தவறில்லை. ஆனாலும் எங்கள் உள்ள குமுறலை நாங்கள் யாரிடம் சொல்வது? இதனை வெளியில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று தன்னை அடையாளம் கூறிக்கொள்ள விரும்பாத கிள்ளானைச் சேர்ந்த உணவக உரிமையாளர் தேசம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். அரசாங்கம் விதித்துள்ள இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னாலும் கூட இது பாதுகாப்பு. ஏன்னா நம்ம வந்து பாதுகாப்பாக வீட்டில் இல்லை அப்படின்னா அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். இந்த கோவிட் 19 தாக்கம் வந்து இன்னும் பயங்கரமாக ஆகிடும். இன்னும் ஒரு ஊரடங்கு சட்டம் விதிக்கக்கூடிய வாய்ப்பு கூட வரக்கூடத்துக்கான வாய்ப்புகள் வரலாம். ஏன்னா ஏன் வரலாம்ன்றனா இந்த மக்கள் வந்து சொல்கிறத கேட்கல அப்படின்னா இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து அமைச்சரும் வந்து இதை கோடி காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று தான்சிரி மொடிநியாசின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், மக்கள் கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கிறாரு சில பொருட்களை வாங்குவதற்காகவும் கண்காணிப்பதற்காகவும்.
மக்கள் வந்து இதை கேட்குறாங்க. மக்கள் வந்து போதிய அளவில் வந்து பொருட்களை அள்ளி கொண்டு போகவில்லை. கடைகள்லேயோ இந்த விற்பனை மையங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இருக்க, அதாவது வர்றது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அப்படியே வந்த பொருட்கள் வாங்க வந்த மக்களும் வந்து ஒரு மீட்டருக்கு குறைவான தூரத்தில், அதாவது ஒரு மீட்டருக்கு மேற்பட்ட தூரத்தில் வந்து இருக்காங்க அப்படின்றதையும் வந்து அவர் சொல்லியிருந்தார். தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து அவர் பதிவிட்டு இருந்தார். இது வந்து நல்ல ஒரு தருணம். அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த உணவக உரிமையாளர்கள் தான் வந்து ரொம்ப சிரமத்தை எதிர்நோக்கி இருக்கு. ஏன்னா அன்றாட வருமானம் பாதித்து விட்டாரு. இது வந்து டெய்லி கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த உணவக உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது இப்போ சின்ன சின்ன கடைகள் வைத்திருக்கிற சிறு தொழில் வியாபாரர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ இந்த உணவகம் நடத்துனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா கடை முடியிருக்கு. கடைகளில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு, தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க சம்பளம் கொடுத்தாகணும். ஏன்னா வந்து அரசாங்கமே சொல்லிட்டாங்க சம்பளத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி. அது ஒரு பிரச்சனை இருக்குது. கடையுடைய வாடகை, அப்புறம் மற்ற பொருட்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த திறந்திருக்கும் உணவகங்கள் ஒரு 10 பேருக்கு சமைச்சு போடுறதுக்கும் வந்து அந்த சமையல்காரருக்கு அந்த சம்பளம் தான் வழங்கி ஆகணும் அப்படின்றதும் ஒரு கட்டாயம், குறைக்க முடியாது. உணவகத்தை மூடிவிட்டால் பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதால் உணவகத்தை செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்றாட சமையலுக்கு காய்கறிகள் வாங்க சந்தைக்கு சென்றால் COVID-19 நோய் தொற்றை காரணம் காட்டி காய்கறிகளை அதிக விலைக்கு விற்பனை செய்கிறார்கள். 1 கிலோ வெங்காயம் 10 வெள்ளி வரையில் விற்கப்படுகின்றது என்கின்றனர் உணவக உரிமையாளர்கள் பலர். அரசாங்கம் அறிவித்துள்ள பொருளாதார மீட்சி திட்டம் உணவக உரிமையாளர்களுக்கு எந்த வகையில் உதவும்? உணவக உரிமையாளர்களின் இன்னல்கள் உள்ள குமுறலுக்கு தீர்வு பிறக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த காய்கறி விலைகள், உணவுப் பொருட்கள் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வெங்காயம்லாம் கிலோ 10-11 வெள்ளிக்கிட்ட வந்திருக்கு அப்படின்றது ஒரு தகவல். இந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. அது வந்து அவங்களும் இந்த எனக்கு அழைத்தவரும் சொல்லியிருந்தாருக்கெல்லாம் அந்த அழைத்தவரும் சொல்லியிருந்தார், இன்றைக்கு போய் வாங்கினேங்க ஒரு, அதாவது 1 கிலோ வெங்காயம் வந்துட்டு 10 வெள்ளி 50 காசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இப்போ இதை 4 மூட்டை 4 கிலோ 5 கிலோ ஆனால் என்ன ஆச்சு கணக்கு பண்ணி பாருங்கன்றாரு. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் தக்காளி மற்ற அத்தியாவசிய காய்கறிகள் பொருட்கள் எல்லாமே விலையேறி விட்டது, விலைவாசி அதிகரித்து விட்டது, இதையும் அரசாங்கம் கவனிக்க வேண்டும் என்றும் வந்து அவர் கேட்டிருந்தார். அது நியாயமான கோரிக்கை, கண்டிப்பாக அது வந்து அரசாங்கம் இந்த கோரிக்கை, அதாவது அரசாங்கம் கொடுத்த தகவல்படி அவங்க அவ்வப்போது இந்த நிலைமையை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உணவு உரிமையாளர்கள் வந்துட்டு கவலைப்பட வேணாம். ஏன்னா இது எல்லாருக்குமே இது ஒரு இறுக்கமான காலகட்டம். சிறு தொழில் வியாபாரிகள் சிறிய அளவில் பாதிக்கப்படுறாங்க, நடுத்தர வியாபாரிகள் நடுத்தர அளவில் பாதிக்கப்படுறாங்க, பெரிய பெரிய வர்த்தகம் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்பு எல்லாருக்குமே பாதிப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த பாதிப்பை எல்லாருமே எதிர்கொள்ளத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. ஆனாலும் கூட அரசாங்கம் அவ்வப்போது நல்லதொரு திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொலி அரசாங்க பக்கம் சென்றாலும் கூட அவர்கள் வந்து சேர்த்து வைக்கி பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா சில ஊடகங்கள் தான் சில தகவல்களை கொண்டு அரசாங்கத்திட்டு சேர்க்க முடியுன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து மக்களின் கோரிக்கைக்கிணங்க, இப்போ உணவகங்க சிலர் அழைத்து எங்ககிட்ட தேசத்திட்ட கேட்ட கோரிக்கைக்கிணங்க தான் இந்த காணொலியை நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் தயவுசெய்து அரசாங்கமும் இவர்களின் பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த வேலையில் கேட்டுக்கொள்கிறேன். இதுதாங்க இன்றைக்கு நான் வந்து கொண்டு வந்த தகவல். நான் தேசம் குணாலன் மணியம். நன்றி, வணக்கம். மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சினை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.